2001-2002 இருக்கும். அப்பொழுது வந்து நான் வந்து ஒரு பெரிய உணவு நிறுவனத்தில் ஒரு ஆய்வு அறிஞராக அங்கே வேலை செய்து கொண்டிருந்தேன். நான் ஒரு ரிசர்ச் அசோசியேட் உணவு துறையில். நான் படித்தது சித்த மருத்துவம். மாலை நேரத்தில் சித்த மருத்துவ பயிற்சி செய்வேன். காலை நேரத்தில் ஒரு உணவு நிறுவனத்தில் என்னுடைய முனைவர் படிப்பை வைத்து கிடைத்த ஒரு பணியில் நான் வேலை செய்தேன். அங்கு வேலை செய்த 5-6 ஆண்டுகள் எனக்கு ஒரு பெரிய ஒரு அறிவையும் பெரிய ஒரு புரிதலில் ஒரு புரட்டி போட்ட ஒரு பருவம் அந்த காலம். அந்த நேரத்தில் எனக்கு வந்து நான் வந்து ஒரு ஒரு அறிவு ஒரு ஆய்வு அறிதலுக்காக வந்து மைசூரில் ஒரு உணவு பெரிய உணவு தொழில் அறிவு நிறுவனம் ஒன்று இருக்குது, CFTRI அப்படின்னு. அந்த நிறுவனத்தில் ஆராய்ச்சிக்காக போயிருந்தப்ப முதன் முதல்ல அந்த அங்கேருந்து ஒரு மலேசிய அப்படின்னு ஒரு பேராசிரியர் வந்து எங்கிட்ட கையில் ஒரு தானியத்தை அப்படி எடுத்து காமிச்சார். இந்த தானியம் என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னா, 2001 நினைக்கிறேன் எனக்கு. அப்போ எனக்கு அந்த தானியத்தை பார்த்து சிறுதானியம்னு தெரியும், ஆனால் என்னன்னு தெரியல. உண்மையாக தான் எங்கிட்ட அப்படி கையை காமிச்சு பார்த்துருவோம், தெரியுதா அப்படின்னாரு. தெரியல. இது பேர் ஆங்கிலத்தில் ஃபாக்ஸ் ஸ்டைல் மில்லட், ஒரு நார்த் இண்டியன் ஃபாக்ஸ் ஸ்டைல் மில்லட் அப்படின்னாரு. தினை அரிசி, தினை அரிசியை கையில் ஒரு கையில் அப்படி பிடிச்சிட்டு, நீ என்னென்னமோ ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க உணவில், லோ கிளைசிமிக் வேணும், அந்த ரைஸ் வேணும், இப்படி பண்ண பண்ணுற, இந்த இதை பற்றி தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை எடுத்து கொடுத்தார். அந்த புத்தகம் வந்து ICMR நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய உணவு நிறுவனம், இன்றைக்கும் இந்தியாவினுடைய மிகப்பெரிய உணவு ஆய்வு நிறுவனம் அதுதான். அந்த புத்தகம் வந்து, இந்த புத்தகம் அவர் அவருடைய டேபிளில் கிடந்தது. இந்த புக்கை நீ வாங்கிப்படி. இந்த புத்தகத்தோட விலை வெறும் 35 ரூபா, மறக்க முடியாது, வெறும் 35 ரூபா அன்றைக்கு வாங்கும்போது. இன்றைக்கு இணையதளத்தில் அது இலவசமாக கிடைக்கிறது, யார் வேணாலும் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். அந்த புத்தகம் இன்றைக்கும் எளிய விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு புத்தகம். என்ன புத்தகம்? இந்தியன் நியூட்ரிஷனல் ஃபுட்ஸ், அவ்வளோதான் அந்த புத்தகத்தினுடைய, இந்தியாவினுடைய உணவுகளினுடைய ஊக்க அறிவு பற்றி எல்லாம் அதில் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்தில் எழுதின விஷயத்தை அவர் காமிச்சார். இந்த தினை அரிசி ஏன் பொன் மஞ்சள் நிறத்தில் தெரியுமா, ஏன் ஒரு எல்லோ கலரில் இருக்குது? அவர் தான் முதல்ல சொன்னார், இதில் பீட்டா கரோட்டீன்ஸ் இருக்குது. கரோட்டினாய்ட், அதாவது கண்ணுக்கு நன்மை தரக்கூடிய அந்த அணுக்களினுடைய ப்ரிகர்சர்ஸ், அதுக்கு முந்தைய தன்மையுடைய பீட்டா கரோட்டீன்ஸ் இதில் நிறைஞ்சிருக்கு. ஏன் இன்னைக்கு எல்லாரும் கேரட்னு போய் வாங்குகிறோம், சிஃபார் கேரட்னு ஸ்கூலில் சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த சிஃபார் கேரட் நம்ம ஊரில் விளைஞ்ச விஷயம் கிடையாது, வெளிநாட்டுக்காரன் கொண்டு வந்தது தான். ஆனால் எதுக்கு கேரட்டை மிகப்பெரிய அளவில் முன்னிறுத்துறாங்கன்னா, இந்த கேரட் கண்ணுக்கு நல்லது, விட்டமின் ஏ நிறையா இருக்குது, பீட்டா கரோட்டீன்ஸ் நிறையா இருக்குது, கரோட்டினாய்டு இருக்குது அப்படின்னாங்க. அதே பீட்டா கரோட்டின், அதே கரோட்டினாய்டு தினை அரிசியில் நிறைந்து இருக்கிறது அப்படின்னு முத முதல்ல அவர் சொன்னார். அப்போ எனக்கு வந்து அந்த தினை அரிசியில் நான் அப்பொழுது சில ஆய்வுகளை செய்து கொண்டிருந்தேன். அப்போ வந்து தமிழ்நாட்டில் எங்கேயுமே பெரிய அளவில் ஒரு சில ஒரு கிராம மாவட்டங்களில் சில மலைப்பகுதிகளில் அங்கங்கே ஒரு சில இடங்களில் சிறுதானியத்தை தெரியும், நகர்ப்புறங்களிலெல்லாம் அது எதுவுமே தெரியாது. சென்னையில் நான் வசிக்கக்கூடிய இடத்துல அந்த தினை அரிசி வாங்கினோன்னா பெரம்பூர் பக்கத்தில் ஒரு கடை உண்டு, அந்த கடையில் போய் தினம் நான் ஒரு அப்பப்போ அதை வாங்குறதுக்காக அங்கே போவேன். போகும்போதெல்லாம் அங்கே ஒருத்தர் இருப்பார், நான் வந்தோடனே என்னை பார்த்தோன்னே தம்பிக்கு தினை அரிசி எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுப்பாரு, வாங்கிட்டு போயிடுவேன். ஒரு முறை அன்றைக்கு வந்து அங்கே யாரும் இல்லை, நான் பார்த்த அந்த எனக்கு என்னை பார்த்தவுடன் அறிமுகமான அந்த ஆள் கடையில் கடைக்காரர் காணும். நான் வந்து அங்கே நின்றுட்டு கடையில் நின்றுட்டு அங்கே இருக்கிறவங்கள்ட்டப்பா தினை அரிசி வேணும் தினை அரிசி வேணும்னு, அவங்க பாட்டு வேக வேகமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க, என்னையை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, யாருக்கும் தெரியல. அதில் ஒரு பையன் மட்டும் கையை பின்னாடி கட்டி நேராக வந்து, சார் அவர் கொஞ்சம் தமிழ் படித்தவர், உங்களுக்கு வேண்டியது என்ன, குறிஞ்சி தினையா, முல்லை தினையா, நெய்தல் தினையா, பாலை தினையா அப்படின்னு கிண்டலாக கேட்டுட்டு அவரும் நகர்ந்துட்டார். ஏன்னா தினைனா அவ்வளோதான் தெரியும். அப்போ அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த கல்லாப்பட்டியில் உட்காந்துருக்கவர் வந்து, ஏ அவர் என்ன கேட்கார் தெரியுமா, அந்த லவ் பேர்ட்ஸுக்கு போடுவோம்ல அதை எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உள்ளே போய் லவ் பேர்ட்ஸுக்கு போடுற தானியம் அப்படின்னு அதை ஒரு கிலோ எடுத்து என் கையில் கொடுத்தாங்க. எனக்கு மண்டையில் பளிச்சுன்னு ஒரு பல்பு எரிச்சுது. ஆஹா, லவ் பேர்ட்ஸ் இது தான் சாப்பிடுதா அப்படின்னு நான் அப்போ ஆனந்த விகடனில் கட்டுரை எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த கட்டுரையில் எழுதினேன், இந்த லவ் பேர்ட்ஸ் எல்லாம் தொடர்ந்து தினை அரிசி சாப்பிட்றதுனால தான் அது நல்லா லவ் பண்ணுது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தினை அரிசி டன் டன்னாக விற்க ஆரம்பிச்சிது. ஏன்னா ஒரு விஷயத்தை எப்படி அதை வந்து பொசிஷன் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வணிகத்தில். எதற்கு சொல்கிறேன் என்றால், அன்னைக்கு 2002 இந்த தினை அரிசியை பற்றி எழுதவும் பேசவும் ஆராய்ச்சி, இப்போ 2023 வரைக்கும் 20 ஆண்டுகளாக குறைந்தபட்சம் ஒரு 800-1000 மேடைகளிலாவது சிறுதானியம் சிறுதானியம் சிறுதானியம்னு பேசிக்கொண்டே இருக்கிறோம். சில நேரத்தில் மனசில் கொஞ்சம் என்னடா அப்படியே பேசிகிட்டே இருக்கோம், உலகம் முழுக்க போய் பேசியிருக்கோம், எழுதியிருக்கோம், பேசியிருக்கோம். ஆனால் இந்த 20-22 ஆண்டுகள் கழித்து போன வருஷம் பன்னாட்டு சிறுதானிய ஆண்டு, இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு 2023 உலகமே கொண்டாடியது.
உலகம் முழுக்க சிறுதானியத்துக்காக, திருவிழா சிறுதானியத்துக்காக பல்வேறு போட்டிகள், சிறுதானியத்தை ஊக்குவிக்கிறதுக்கு மத்திய அரசு, மாநில அரசு எல்லாம் வரிஞ்சு கட்டி வேலை செய்து, ஆனால் அதை நகர்த்துவதற்கு நம்மாழ்வார் ஐயா, நெல் ஜெயராமன் அப்படியானவர்களுடைய தொடர்ச்சியான பணிதான், அந்த பெர்சிவரன்ஸ் தான் இன்னைக்கு இதை இங்கே கொண்டு வந்து நகர்த்தி, இங்கேயும் ஏதாவது ரெண்டு இடத்துல சாம பணியாரம், சோழ அரிசியில் பொங்கல்னு ஒரு விஷயம் வந்ததற்கான காரணம் அந்த விடாமுயற்சி தான். தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை நாம் நகர்த்தி கொண்டே இருக்கணும்.